காமத்தை வெல்லாமல் ஒருவன் மரணத்தை வெல்ல முடியாது என்று ஆசானவர்கள் சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அப்போ இந்த மற்ற நம்ம பொங்கல் புளியோதரை வச்சு செய்யலாம், இதை அவங்க சாப்பிட்றது செய்யலாம், அது அவங்க இஷ்டம், அதை பற்றி நான் குறை சொல்லலை. பக்தி இதுதான், இது பொருளறிந்தவர்கள் தான் கும்ப இப்படி பேசுவார்கள். மணிக்க வசகா, ராமலிங்க சாமிகளே, தாய்மார சாமிகளே, பட்டத்தாரையா, பத்திரிகிரிநாதனே, இவரெல்லாம் மனிதர்கள் தான், இவரெல்லாம் தேக சுத்தி செய்தவர்கள், காமத்தை வந்தவர்கள், மரணத்தை வந்தவர்கள். அப்போ மரணத்தை காமத்துக்கு மரணத்தை வெல்லுகிறான் எப்படி வெல்றான்? காமத்தை வெல்லாமல் ஒருவன் மரணத்தை வெல்ல முடியாது. அப்படின்னா இப்போ மரணத்துக்குரியது எது? காமதேகம், ஈழ இருமல், நரதிரை மூப்பு, சாவு. அப்போ காமத்தை வெல்லுகிறான், காமத்தை வந்தவனுக்கு கனல் ஏறுது, கனல் ஏறும்போது உள்ளே ஜோதி தோன்றுது, உள்ளே ஜோதி தோன்றவனும் அளவில்லா பெருமை அடைகிறான். அவன் என்றும் சாக மாட்டான், எதையும் செய்வான். ஐந்தொழிலும் செய்வார்கள் ஞானிகள்லாம், ஐந்தொழிலும் செய்யும் வல்லமை அவர்களுக்கு உண்டு. இயற்கைக்கு மூன்றே தொழில் தான் செய்யும், ஆக்கல், காத்தல், அழித்தல், ஆனால் மறைத்தல், அருளல் ஆகி ஐந்தொழிலும் செய்வார்கள் ஞானிகள். இது என்ன சக்தினா, எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ அந்த இயற்கை துணை கொண்டே ஒரு வேதியியல் செய்து உடம்பை மாற்றி கொடுக்கிறார். இந்த வாய்ப்பு அறிவு உள்ளவர்களுக்கே பொருந்தும், அறிவுள்ளவர்கள் செய்வார்கள். இந்த அறிவு எப்படி வந்தது என்றால், பக்தியால் தானத்தால், தியானத்தால் தானத்தால், பசாட்டுவதால் பக்தியால் இந்த அறிவு அவர்களுக்கு வந்தது. அந்த அறிவு வர்றதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? பக்தி, வேறு வழி இல்லை. ஆக அருள்பெருஞ்சோதியை பெற்றே அகமகிழ்தல் வேணும் என்றார் ராமலிங்க சாமி. அப்போ அருள்பெருஞ்சோதி எங்கே இருந்து வந்தது? எங்கேயிருந்து? வெளியிலிருந்து வந்ததா அல்லது இமயமலையிலிருந்து வந்ததா? இல்லை, தம்முள் எழுகின்ற கனல். இப்போ 98.4 வெப்பமாக இருப்பதை பக்தி துணை, பக்தி துணை கொண்டு உள்ளே சிந்தனை, சிந்தனை கிளர்ச்சி அல்லது பக்தி சிறப்பறி துணை கொண்டு, நல்ல சிந்தனை சிறப்பறி துணை கொண்டு ஆன கனலை ஏற்றுக்கிறார்கள். அந்த கனல் புருவம்பத்தியிலே ஜோதி தோன்றும். அதான் சொல்கிறார் ராமலிங்க சாமி, அருள்பெருஞ்சோதி பெற்று அகமகிழ்தல் வேண்டும், நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது தனக்கு நிலை உயர்த்தி கொள்ள வேண்டும் சொல்கிறார். அடுத்த வரி உலக மக்களுக்காக பேசுகிறார். அரசே, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருள்பெருஞ்சோதி பெற்றே அகமகிழ்தல் வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கண்ண முடினா எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது. அவங்க கண்ண முடினா 1 கோடி சூரிய பிரகாசம் இருக்கும். ஏன் நம்மளுக்கு இருட்டாக இருந்தது அவருக்கு வெளிச்சம் வந்ததுன்னா, தேகம் மாற்றம் அடைந்தது, தேகம் மாற மாற உள்ளே கனல் தோன்றியது, கனல் தோன்ற தோன்ற உள்ளே ஜோதி தோன்றியது. நமக்கு தேகம் மாறவில்லை, இருட்டாகவே இருக்கிறோம். தேகமும் இருட்டு, சிந்தனையும் இருட்டு, செயலும் இருட்டு, கண்ணை மூணா என்ன இருக்கு? இருட்டாக தான் இருக்குது. அப்போ அவர்கள் கடைபிடித்தது சுத்த விஞ்ஞானம், சுத்த அறிவியல், சிறந்த விஞ்ஞானம். அது ஒரு வேதியியல், ஒரு விஞ்ஞானம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.